வணக்கம் நேயர்களே, நம் விருந்தினர் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க போகிற விருந்தினர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கவர் என்று கூட கூறலாம். நவீன தமிழ் நாடகத்தினுடைய முன்னோடியாக காலம் காலமாக இன்று ஒரு நாடகத்தை எழுதி தமிழ் நாடக வடிவிற்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் வழிகாட்டுதலையும் தந்தவர். தஞ்சை மாவட்டத்திலே புஞ்சை என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து அந்த மண்ணின் மனத்தாலும் மக்களின் மன வாசத்தை உணர்ந்தும் வாழ்வதற்காக சென்னை நோக்கி வந்தவர். சென்னையினுடைய பல்வேறு விஷயங்கள் கசப்பான அனுபவங்களை தந்தாலும் இங்கேயே வாழ வேண்டிய ஒரு சூழலில் தன்னுடைய மன உணர்வுகளை தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக வெளிப்படுத்தியவர். நாற்காலிக்கார், சுவரொட்டிகள் என இந்த இரண்டு நாடகங்களும் பல்வேறு அதிர்வலைகளை இந்த நாடக உலகில் ஏற்படுத்தின. அத்தோடு மட்டுமல்லாமல் சிறுகதை எழுத்தாளராகவும் இலக்கியவாதியாகவும் அதன் பிறகு 1977 கூத்துப்பற்றி என்கிற ஒரு இயக்கத்தை நிறுவினார். தமிழர்களின் தொன்மையான கலைகளில் ஒன்று தெருக்கூத்து. அந்த கூத்தை பார்த்த மாத்திரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த ஒரு குழுவை, நிறுவனத்தை, அமைப்பை உருவாக்க செய்தது. அதன் மூலமாக கடந்த 37 60 மேற்பட்ட நாடகங்களை, நவீன நாடகங்களை தயாரித்து 700 மேற்பட்ட மேடையேற்றங்களை கண்டு 80 மேற்பட்ட தேசிய அளவிலான, சர்வதேச அளவிலான நாடகம் தொடர்பான கருத்தரங்கங்களையும் பயிலரங்களையும் நடத்தியவர். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதையும் மத்திய அரசினுடைய பத்மஸ்ரீ விருதையும் அத்தோடு சங்கீத் நாடக அகாடமி விருது இவருடைய நாடக அர்ப்பணிப்பிற்காக, பங்களிப்பிற்காக அளிக்கப்பட்டது. இவ்வளவு நேரம் இந்த விஷயங்கள் யாரை பற்றி நான் கூறிக்கொண்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். நேயர்களே, கூத்துப்பற்றினுடைய நிறுவனர், அறங்காவலர், வழிகாட்டி திரு நா முத்துசாமி அவர்கள், அவரை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நான் சந்திக்கல இந்த நேரத்தில். வேற நான் இந்த கூத்துப்பற்றைங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலும் வந்து எல்லாராலும் பார்க்கப்படுகிற, பேசப்படுகிற ஒரு அமைப்பாக மாறியிருக்கு. இன்றைக்கி இதற்குண்டான போராட்டமும் முயற்சியும் சவால்களும் ஒரு 37-40 தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை நீங்கள் புஞ்சையில் தஞ்சாவூரில் இருக்க உங்களோட நிறைய எழுத்துக்களில் வந்து அதனோடய வீச்சும் தாக்கமும் அந்த மனமும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே சென்னையில் இத்தனை ஆண்டுகள் கழித்து புஞ்சையை பற்றி உங்கள் நினைவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய இளமையினுடைய நினைவுகள் எல்லாம் புஞ்சையில் இருக்கிறதுனால முழுக்குளம் இருக்கிறது வந்து புஞ்சை தான். பழைய தஞ்சாவூர் இன்னைக்கு வந்து நாகப்பட்டினம். அதனால் எல்லாமே நான் சமீபத்தில் போன வருஷம் புஞ்சைக்கு போனேன். ஒரு 11 கழித்து போன வருஷம் புஞ்சைக்கு போனேன். புஞ்சையே மாறி போயிருந்தது. ஏன்னா புஞ்சை வந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கு. ஏன்னா மாடுகள் வந்து உழவுக்கு மாடுகள் இல்லை, அதனால் மாடு மேய்ஞ்சிரும், ஆடு மேய்ஞ்சிரும் அப்படின்னு இல்லாமல் செடி கொடிகள்லாம் வளர்ந்து பெரிய காடு மாதிரி இருக்கு. நாங்கள் குளித்த குளங்களாம் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்னுடைய தெருவில் வந்து
யாருமே இல்லை, பழைய நண்பர்கள் யாருமே இல்லை. எங்கள் எழுத்து வீட்டுக்காரங்க தான் இருக்காங்க. எங்கள் வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு தான் விற்றேன் எங்கள் வீட்டை. அந்த கோயில் கீழே கோயில்னு ஒன்று இருக்குது, கீழே கோயில். அந்த கோயிலை இடிஞ்சு போச்சு. அதை மாடர்னாக கட்டிட்டாங்க. ஆனால் என்னுடைய நினைவில் இருக்கிறது வந்து பழைய கோயிலில் தான். அந்த கோயிலில் நாங்கள் மணி அடிப்போம், போட்டி இதுக்கு மணி அடிக்கிறதுக்காக. நல்லாயிருக்கு. ஆதித்த கரிகாலன் கட்டின ஒரு பெரிய கோயில் இருக்குது. நாங்கள் பெரிய கோயில்னு தான் சொல்லுவது. நற்றுணையப்பனுடைய கோயில், நற்றுணையப்பன்ற நான் ஒரு நாடகம் கூட எழுதியிருக்கீங்க, எழுதியிருக்கேன். ரொம்ப ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறு வயது நினைவை அசை போட்டாலே வந்து வயசு போகிறதுன்னு தெரியாது, நம்ம என்ன நிலைமையில் இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை எல்லாருக்கும் உருவாது. நிறைய உங்களுடைய எழுத்துக்களை நம்ம அதை பார்க்க முடியும். உங்களுடைய ஒவ்வொரு நாடகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை சூழ்ந்த அனுபவங்களும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் தான் வார்த்தைகளாக வெவ்வேறு வடிவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய முதல் நாடகம், நம்ம எல்லாரும் நிறைய எழுத்தாளர்கள் சொல்கிற போது தமிழ் நவீன நாடகம்னு ஒரு அடையாளம் காட்டினது வந்து காலம் காலமாகங்கிற ஒரு நாடகம். அதை பற்றின எந்த மாதிரி பின் புலத்தில் அது தோன்றுச்சு சார்? நாங்கள் இந்த சேலத்திலேருந்து நான் நடேன்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினோம். எழுத்தினுடைய எழுத்துலேருந்து தான் நாங்கள் உருவாகின ஆட்கள்லாம். எழுத்துலேருந்து தான் சிஸ்டர் செல்லப்போவை எங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் உண்டாயிடுச்சு. இப்போ சி மணி நீண்ட கவிதைகள் எழுதிக்கிட்டு இருந்தார். சி மணியை வந்து சின்ன கவிதைகள் எழுதணும்ன்ட்டு செல்லப்பா சொல்லிகிட்டு இருந்தார். மிஸ் ஜூலி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை கோபாலி வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸினுடைய படிக்கட்டுகளில் ஒரு மரத்தடியிலையும் படிக்கட்டிலையும் நடத்தினார். அதை வந்து எழுத்து பத்திரிக்கையினுடைய நிதிக்காக மியூசியம் தியேட்டரில் போட்டோம். ஆனால் அது ஃபெயிலியர். அதை வந்து அந்த ஃபெயிலியருக்கு காரணம் வைத்தீஸ்வரன் அப்படின்ட்டு செல்லப்பா சொன்னார். அதெல்லாம் யாரும் காரணம் இல்லை, அது அவ்வளோதான். ஏன்னா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸினுடைய மரத்தடியில் போடுற போது நேச்சுரல் சரௌண்டிங் இருந்தது. அங்கே அது இல்லை, ஒரு படச்சட்டை மேலே கொள்ள கொண்டு போன உடனே அதனுடைய அழகு போயிடுச்சு. அந்த மனஸ்தாபத்தில் நாங்கள் வெளியில் வந்தோம். நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா ஆரம்பித்து எல்லோரும் வந்து கோபாலி கூட நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா தானே, தூர்தர்ஷனில் வேலை பண்ணியிருக்கார் அவர் வந்து அந்த மிஸ் ஜூலியை போட்ட உடனே நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா இந்தியா முழுக்கள ஆட்களை அனுப்பியிருந்தது. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் போட்ட நாடகங்கள் மூன்று, அவர் போட்ட கலந்துக்கிட்ட மூன்று நாடகங்களை கோஸ்ட், டால்ஸ் ஹவுஸ், மிஸ் ஜூலி இதெல்லாம் போட்டார். சிலப்பா வந்து நாடகங்கள் வரணும், நாடகங்கள் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தார். வில்லியம் சரோயனுடைய ஹலோ யாரங்கே ஒரு நாடகத்தை மொழிபெயர்த்து போட்டார். அப்புறம் வில்லியம் சிஞ்சினுடைய கடலொடிகள் அப்படிங்கிற நாடகத்தை மொழிபெயர்த்து போட்டார். இதுதான் நான் வந்து நாடகத்தினுடைய அனுபவம், எனக்கு அதுதான். அப்போ தெருக்கூத்துலாம் நான் பார்க்கல. எங்கள் கிராமத்தில் பொம்மலாட்டம், ஆந்திராவிலேருந்து வந்த பொம்மலாட்டம் பார்த்துருக்கேன். ஆனால் அது கூட பெரிய அளவில் என்னை பாதிக்கலை. நாங்கள் நடை பத்திரிக்கை சேலத்திலிருந்து ஆரம்பித்த போது அந்த காவேரியில் பவானி வந்து கலக்கிற இடத்துல படிக்கட்டியில் உட்காந்துக்கிட்டு அப்போ மணி வந்து இந்த காலேஜில் அது என்ன ஒரு பக்கத்தில் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணார். ஆனால் பக்கத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன பத்திரிக்கை நாம் ஆரம்பிப்போம், அது எழுத்து நடை, அப்புறம் எழுத்துக்கப்புறம் நடை அப்படிங்கிற ஆரம்பம். அப்போ வந்து யார் யார் என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணோம். அப்போ நான் நாடகம் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன்.
ஞானகோதனுடைய அஞ்சு கவிதைகளை செல்லப்பாக்கிட்ட வாங்கி கொடுத்துருந்தேன். ஞானகோதன் என்னோட மாயூர் முனிசிபல் ஸ்கூலில் படித்தவர். அவர் கவிதையெல்லாம் எழுதுவார்னு எனக்கு தெரியும். அவர் அஞ்சு கவிதைகளை வாங்கி செல்லப்பாக்கிட்ட கொடுத்துருந்தேன். அதில் வந்து இலக்கணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பா அதை போடாமல் வச்சுருந்தார். அந்த அஞ்சு கவிதையும் வாங்கி நான் வந்து அந்த நாடகம் எழுதுறேன்னு சொன்னேன் இல்லை. அப்போ வந்து ஜெனரேஷன் கேப்பை பற்றி பெரிய அளவில் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் எங்கள் புஞ்சையில் வந்து எங்கள் வீட்டு சின்ன தண்ணியில் உட்காந்துக்கிட்டு இந்த காலங்காலமாக அப்படிங்கிற நாடகத்தை எழுதினேன். சீமணி வந்து வே மாலி அப்படிங்கிறதுல சின்ன கவிதைகள் எழுதினார். ஞானகூத்தன் கவிதை எழுதினார். அப்புறம் வந்து சுரதாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இதெல்லாம் அந்த பத்திரிக்கை வந்த உடனே எங்களுடைய நண்பர் ஒருத்தர் சேலத்துக்காரர் தான், கிருஷ்ணசாமிங்கிறவர் எடிட்டராக போட்டிருந்தோம். அவர் எழுத்தாளர் இல்லை, அவர் பேராசிரியர். அவர் அவருடைய எடிட்டராக போட்டதுனால யாருக்கும் தெரியாது. இந்த பத்திரிக்கையில் வந்து ப்ரிஜிடியூஸ்லாம் இல்லாமல் இருந்ததுனால பெரிய அளவில் என்னுடைய நாடகம் பேசப்பட்ட ஞானகோத்தனுடைய கவிதைகள் வேமாளி அப்படிங்கிறதுல மணி எழுதினது எல்லாம் பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. என்னுடைய நாடகத்தை வந்து ஐனஸ்கோவுடைய நாடகத்தை போல இருக்குது, தியேட்டர் ஆஃப் தி அப்சர்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது படித்ததெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் லோக்கல் லைப்ரரி வந்து புதுசாக இப்போ மவுண்ட் ரோட்டில் இருந்தது. அப்போ புத்தகம்லாம் புதுசாக இருந்தது, அங்கே போய் தேடி பார்த்தேன். இவருடைய ஐனஸ்கோவுடைய புத்தகங்கள் கிடைச்சிது. வாங்கி படித்து பார்க்குற போது ரொம்ப சுலபமாக இருந்தது. அப்புறம் நியூ போயிட்ரி மூவ்மெண்ட்டில் நான் இருந்தேன். நான் கவிதைகள்லாம் எழுதலை. நியூ போயிட்ரியை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கே பெரிய போராட்டம் நடந்தது. இன்றைக்கி வந்து புது கவிதையை ஒத்துனுட்டாங்க எல்லோரும். அன்றைக்கி வந்து எல்லோரும் தமிழுக்கு எடுக்க வந்திருக்காங்க, இலக்கணம் இல்லாத கவிதை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய போராட வேண்டியிருந்தது. அந்த அளவு தான் எனக்கு புது கவிதையோட உறவு. புது கவிதையை கொடுத்த மொழி இந்த ஐனஸ்கோவுடைய நாடகத்தை பார்த்ததுனால கிடைச்ச சுதந்திரம். இதை வச்சுக்கிட்டு நான் நாடகம் எழுத ஆரம்பித்தேன். அடுத்தது நாற்காலிக்காரர், அப்பாவும் பிள்ளையும், அப்புறம்தான் வந்து இங்கிலாந்து. இப்போ வந்து நிறைய சிறுகதை எழுதுறதையே பெரும்பாலும் இடையில ஒரு கதை தான் எழுதியிருக்கேன். சிறுகதையிலேருந்து நான் நாடகத்துக்கு திரும்பிட்டேன். அப்போ என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, சீமணி கிரியா ராமகிருஷ்ணன் எல்லாரும் சொன்னாங்க, நமக்கு இந்த நாடகத்தை நடிக்கணும்னாக்க புதிய ஆக்டர்ஸ் வேணும், அந்த ஆக்டரை நாம் தான் தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ராமகிருஷ்ணனுடைய வீடு டி நகரில் இருந்தது. அப்போ நாங்கள் அங்கே பேசிட்டு திரும்பி வந்துருக்கிற போது அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூத்து போட்டுறேன். 75 தான் நான் சென்னையில் கூத்து பார்த்தேன். சரிங்க. அப்போ 77 வந்து ஆரம்பிக்கிற போது அதுக்கு கூத்து போட்டுறை அப்படிங்கிற பேரை முடிவு பண்ணி வீராசாமிங்கிறவர் தான் அந்த கூத்து போட்டுறைங்கிற பேரை வச்சவர். அப்போ கூத்து பார்த்ததுனால வந்த இன்ஃப்ளூயன்ஸில் டோட்டல் தியேட்டர் அப்படிங்கிறதுல கூத்து போட்டுறைங்கிற பேர் வச்சோம். அப்போ வந்து வார நாட்களில் சாயங்காலங்களில் அலையன்ஸ் ஃப்ரான்சைஸ் மேக்ஸ்மலர் பவனில் மீட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து சிற்றரங்கம் கட்டினாங்க. சிற்றரங்கம் கட்டின போது முழு நேரமாக அது வந்து மியூசிக்கு டான்ஸுக்காக கட்டினாங்க. அது ரொம்ப தொலைவாக இருக்குன்ட்டு மியூசிக் டான்ஸ் யாரும் இல்லை. அப்போ எங்களுக்கு கொடுத்தாங்க மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷனுடைய இது ஐலண்ட் கவுண்டில் இருந்தது எங்களுடைய. அப்போ வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து அதில் நாங்கள் வந்து ஃபுல் டைமாக வேலை செய்ய ஆரம்பித்தோம். நடிகர்களை பயிற்சி கொடுக்கறது நாங்கள் நினச்சது நடக்குது. ஆனால் நடிகர்கள் வந்து சினிமாவை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அதை தவிர்க்க முடியாது.
ஏன்னா சினிமாவோட ஒன்றும் விரோதம் கிடையாது. ஆனால் தியேட்டரில் பயிற்சி பெற்ற அவங்க தியேட்டரில் கொஞ்ச நாள் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தியேட்டரில் பணம் இல்லைங்கிறதுனால சினிமாவுக்கு போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பல கூத்துப்பட்டு ஆக்டர்ஸ் சினிமாவில் இருக்கிறதுனால கூத்துப்பட்டு ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு வேற. அதனால் ரெண்டு கோர்ஸ் நடத்தணும், மார்னிங் ஒரு கோர்ஸ், ஈவினிங் ஒரு கோர்ஸ் நடத்தணும், ஆக்டர் ட்ரைனிங் கோர்ஸ், ஆக்டர் ட்ரைனிங். அது ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க, யோசிக்காமல் இருந்தோம். இப்போ நிர்பந்தத்தினுடைய காரணமாக எல்லோரும் வந்து ட்ரைனிங் ட்ரைனிங்னு வர்றதுனால அது ரெண்டு ஆரம்பித்தோம். கல்ச்சரல் மினிஸ்ட்ரி இதிலெல்லாம் கிராண்ட் இருந்தது, இப்போவும் சேலரி கிராண்ட் இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷன் கிராண்ட் இதெல்லாம் வந்து கல்ச்சரல் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு இருந்தது. இப்போது இந்த மார்னிங் ஈவினிங் ஆக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்ததுனால அதனுடைய வருமானம் வந்து கூத்துப்பற்றிய சிரமம் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உதவுது. குறிப்பாக நீங்கள் இந்தியாவில் ஈவன் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா தியேட்டருங்கிற ஒரு விஷயம் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் யூரோப்பியன் கண்ட்ரியில் அமெரிக்காவில் பார்க்குறக்கிற இருக்குது அந்த சென்சிபிலிட்டி, அதை கலையை கலையாக மதித்து அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸோடு பார்க்குறாங்க, மகிழ்ச்சியோட ஒரு கொண்டாட்டத்தோடு பார்க்குறாங்க. இங்கே வந்து குறிப்பாக இந்தியாவில் சொல்லுவோம் நான், சில மாநிலங்களை தவிர பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஒரு மரியாதையும் அங்கீகாரம் இது ஒரு இன்னொரு என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மாக தான் பார்க்குறாங்க. அது இது வாழ்வியலோடும் உளவியலோடும் வாழ்க்கையோடும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறத வந்து நிறைய மக்களுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதை இந்த சென்சிபிலிட்டியை மாற்றணும்னா வந்து பார்வையாளர்களை இந்த மாதிரியான ஷோஸுக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன வகையான யுக்திகள்லாம் எடுத்துருக்கிறீங்க, அதில் எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெற்றுருக்கீங்க? இப்போது ஜம்முவில் வந்து பல்வந்த் தாக்கூர், ஆமாம், அவர் என்ன பண்ணால் சின்ன குழந்தைகளுக்கு பசங்களுக்கு வந்து தியேட்டர் எடுத்துகிட்டு இருந்தார். பசங்கள்லாம் பெரியவன் ஆன உடனே பசங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பார்வையாளர்களாக இருப்பாங்க. பறவங்க பசங்கள்லாம் பெரிய ஆளுக்கு ஆன உடனே கம்பெனியில் இருக்க அவங்களாம் வந்து பெரிய ஆட்களுடைய நடிகர்கள் கிடச்சிட்டாங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரையெல்லாம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது வந்து ஆரம்பிக்காமல் இருந்தோம். இப்போ இந்த மார்னிங் ஈவினிங் வந்து ஒரு தியேட்டர் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுனால இந்த இவங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு கோர்ஸ் முடிஞ்சிருக்கு, மார்னிங் ஈவினிங் ஒரு 20 பேர் 20 பேர் அந்த கோர்ஸை விட்டு போனவங்கள்லாம் தியேட்டருக்கு வந்திருக்காங்க. இப்போது அது பெரிய அளவில் இதை வந்து நாங்கள் ஒன்றும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, இதை வந்து சார்ஜ் பண்ணி ஒன்றும் லாபம் இல்லை, நீங்கள் லாபகரமாக நீங்கள் தியேட்டர் நடத்த முடியாது. அதனால் வந்து அவங்க வராங்க, இப்போ கூட்டம் இருக்குது, ஒரு 10 முறை மேடையேற்றத்துக்கு ஒரு நாடகத்தை பயிற்சி கொடுத்து பண்ணிங்கன்னா 10 முறை மேடையேற்றத்துக்கு கூட்டம் இருக்கும், ஒரு 400 ஒரு 500 பேர் வருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சி சிலப்பாவோட ஆரம்ப காலத்தில் பழன உண்டு, அவர் மேலே நிறைய மதியம் உண்டு, அதே மாதிரி மௌனி மேலே நிறைய மரியாதை உண்டு உங்களுக்கு, அதே மாதிரி காணா சுந்தரராமசாமி, நாப்பிச்சமூர்த்தி, புதுமுகத்தோட கதைகளால் ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரியான தாக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மார்க்சியம் சார்ந்த ஒரு சிந்தனைகள் இருந்தால் கூட உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதை வச்சு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முதுசாமிக்குன்னு ஒரு அவனுக்குன்னு ஒரு பாதை, அவருக்குன்னு ஒரு ஒரு லீனியராக போகிற ஒரு தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த எழுத்தாளர்கள் உங்களோட பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வைக்கு வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று குர்ஜீஃப், அது ரஷ்யா புரட்சி ஆரம்பிக்கிற போது ரஷ்யாவிலேருந்து வெளியில் வந்துட்டார். அப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தார் இங்கிலாண்டில், இன்ஸ்டிடியூட் ஃபார் தி ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் ஃபார் மேன் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தார். அதுக்கு அதில் கொடுத்த பயிற்சிகள் மனிதன் வந்து இப்போ வந்து இஸ்லாம் வந்து ஒரு வகையில் இது பண்ணுது, ஹிந்துயிசம் வந்து ஒரு வகையில் பண்ணுது, புத்திசம் ஒரு வகையில் பண்ணுது, இது கிறிஸ்டியானிட்டி ஒரு வகையில் பண்ணுது, எல்லாம் வந்து மனிதனுடைய இதை முழுசாக பயன்படுத்திக்கிறது இல்லை, மூளையை பயன்படுத்தினா உடம்பை பயன்படுத்துறது இல்லை. அதனால் மூளையும் உடம்பு பயன்படணும், உடம்புக்கும் பயன்படணும் அப்படிங்கிறத குருஜீஃப் தான் பண்ணார். அதனால் பயிற்சி நாங்கள் நிறைய உடல் சம்மந்தப்பட்ட பயிற்சி கொடுக்குறோம். அப்போது கற்பனை, என்ன கற்பனை வந்தாலும் சரி அந்த கற்பனையை வந்து வெளியில் வந்து
உருவம் கொடுக்கறதுக்கு உடம்பால் முடியும். அந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கப்படுது. ஃபிசிக்கல் தியேட்டர் தான் முதல்ல முழுசாக டான்ஸ் மாதிரி ஃபிசிக்கலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது மாதிரி இல்லை. முதல்ல நாடகமும் நான் அது மாதிரி எழுதிட்டு இருந்தேன். இப்போ வந்து ரியலிஸ்டிக் நாடகம் அது மாதிரி எழுதுகிற போது தேவையில்லை. ஆனால் நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இருக்குல்ல, அவனுக்கு வந்து பாத்திரங்களை உள்வாங்கிக்கிறதுக்கும் பாத்திரத்துக்கு வடிவம் கொடுக்கறதுக்கும் வேணுங்கிற கற்பனை ஆற்றல் அவங்ககிட்ட கிடைக்குது. ஒரு சேலஞ்ச், ஒரு இதில் வந்து மேடையில் ஏறிட்டாக்க சக நடிகர்கள் அவங்க கொடுக்குற சேலஞ்ச், இதெல்லாம் ஏற்று பெரிய கற்பனை ஆற்றலோடு வெளியில் வரத்துக்கு வேணுங்கிற பயிற்சி இங்கே கொடுக்கப்படுது. மகிழ்ச்சி சார். நீங்கள் ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டால், நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஒரு யூரோப்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ஜெர்மனிலேருந்து, இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து பல்வேறு தியேட்டர் பர்சனாலிட்டிஸ் வந்து இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டாவது நீங்கள் யுனெஸ்கோவில் ஒரு ரெகனைஸ் பண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகவும் கூத்துப்பட்டு இருக்குது. இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் பர்சனாலிட்டிஸ் கூட இங்கே ட்ரெயின் பண்ணுறதுக்கும் இந்த கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ்லாம் எந்தளவு வெற்றிகரமாக பயனுள்ளதாக இருந்திருக்கு கூத்துப்பட்டுருக்கு? இது வந்து இப்போ என்னென்னாக்கா, நான் ஏற்கனவே குருஜி இவங்கள்லாம் பயன்படுறதுனால பெரும்பாலும் வந்து குரோட்டஸ்கியோட ஸ்டூடெண்ட் இங்கே போக்குமேன்ட்டு ஜெர்மனியிலேருந்து ஒரு லேடி வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போவே எங்களுக்கு வந்து குரோட்டஸ்கியோட ட்ரைனிங் மெத்தடாலஜி அதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த யுனெஸ்கோ பர்சரியிலேருந்து வர்றது இது எல்லாம் வரதுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாம் வந்து காமனாக போயிடுது. நம்முடைய சிலம்பம், தெருக்கூத்து, தேவராட்டம், தப்பாட்டம், இதிலிருந்துலாம் சிலம்பம் இதெல்லாம் எடுக்கிறதுனால நம்முடைய பயிற்சி முறைகளும் வெஸ்டர்ன் பயிற்சி முறைகளும் இங்கே பயன்படுத்துறதுனால இது வந்து நமக்கு தனியாக இது மட்டும் பிரத்யேகம் அப்படின்னு சொல்ல முடியாது. யுனெஸ்கோலேருந்து வரபோது வரவங்க வந்து நம்மகிட்ட நம்முடைய சிலம்பம் இது இதெல்லாம் கற்றுக்கிறாங்க, தேவராட்டம் இதெல்லாம் கற்றுக்கிறாங்க, அவங்க ஊரில் பழக்கத்தில் இருக்கக்கூடியதை கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எல்லாம் வந்து காமன் ஆகிடுது. அதனால் வந்து கூத்துப்பட்டுக்கிட்ட மட்டும் இந்தியாவில் வேணாம் கூத்துப்பட்டுன்னு சொல்லாமல் தவிர உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாம் என்ன செய்யப்படுதோ அதுதான் கூத்துப்பட்டியிலையும் செய்யப்படுது. உங்களோட நாடகங்கள் ஒரு காலம் காலமாக ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி நாற்காலிக்காரர், சுவரொட்டிகள், இங்கிலாந்து மேக்பத்து, தெனாலிராமன், அர்ஜுனன் தபசு, காந்தியனோட கடைசி 5 நிமிடங்கள், இப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 60 நாடகங்கள் கூத்துப்பட்டியோட தயாரிப்பில் வந்திருக்குது. இதில் உங்களுக்கு ரொம்ப மிகவும் பாதிப்பை ஏற்படுத்திய நாடகமாக எதை நீங்கள் சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாது. நான் எழுதுகிற நாடகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அந்தந்த நேரத்தினுடைய இதை உத்வேகத்தில் எழுதுகிறேன். அதனால் இப்போ நான் படித்து பார்க்குற போது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல நாடகங்கள் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா புதிய நடிகர்களுக்காக பழைய நாடகங்களை போடலாம் அப்படின்னு ஆரம்பித்து பண்ணுற போது உள்ளபடியே நான் நல்லா எழுதியிருக்கேன் நாடகங்கள், வெளி உலகத்துக்கு தெரியலையே தவிர அது புத்தக வடிவத்துலேயும் வரல. இன்னும் ஆனால் ரொம்ப நல்ல நாடகங்கள் நான் எழுதியிருக்கேங்கிறது எனக்கு திருப்தி தருது. இப்போ வந்து எனக்கு நாடகங்கள் எழுதணுங்கிற உத்வேகம் வயதானத்தினாலன்னு நினைக்கிறேன். அந்த உத்வேகம் இல்லை. ஆனால் நடிகர்களோடு நான் டெய்லி அந்த பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவங்களோட வந்து அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே சார், ரொம்ப எல்லாத்தையும் அழகாக சொன்னீங்க. உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை நீங்கள் நேயர்களுக்கு. ஏன்னா என்ன புதிய நேயர்கள் உங்களை வந்து கூத்துப்பட்டு முத்துசாமி ஒரு பாரதியோட மேசையோட கம்பீரமாக பல்வேறு சூழலில் பார்த்துருப்பாங்க. உங்களுடைய ஃபேமிலி பற்றி அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய மனைவி வந்து மாயவரம், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது எங்கள் அம்மா இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல, அதனால் யாருமே என்னுடைய கல்யாணத்துக்கு வரல. என் தம்பி மட்டும் கல்யாணத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் ரெண்டு பையங்க, நடேஷ், ரவி, அவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்
நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஸ்க்ரீன் பெயிண்டிங் வந்து கூத்துப்பட்டறைக்கு போஸ்டர் அடிக்கிறதுக்காகவே ஸ்க்ரீன் பெயிண்டிங் ஆரம்பித்தோம். ஆதிமூலம் தான் முதல் போஸ்டரை டிசைன் பண்ணார். இன்றைக்கி வந்து பெரியவன் நடேஷ் வந்து தியேட்டர்லேயும் இருக்கான், இதுலேயும் ஆர்ட்லேயும் இருக்கான், லைட்டிங் பண்ண